வணக்கம், வெல்கம் டு சகோதரி சமையல். இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி டேஸ்டியா செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கரை சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். மிளகு, சீரகம், தேவையான அளவு நெய், எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, பச்சரிசி ஒரு கப்புனா பாசிப்பயிறு அரை கப்பு. நான் பச்சரிசி 1.25 கப் எடுத்திருக்கேன், 3/4 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஒரு கப்புனா அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து மொத்தம் சேர்த்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அரிசியும் பச்சை பயிரையும் சேர்த்து. அதனால் நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிடுச்சு, அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி வதங்கின உடனே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் பச்சை பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை மூடிட்டு ஒரு 6 விசில், 6-7 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும், கடைசி ஒரு 4 விசில் ஒரு சிம்மில் வச்சு விசில் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பொங்கல் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை தாளிச்சுக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே மிளகு சீரகத்தை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெடி பண்ணி எடுக்கிற பொங்கல் வச்சுக்கலாம்.
இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அது காம்பினேஷன் சாம்பார் சட்னி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.